சைஸ் உங்களை அன்படம் வரவேற்கிறது ஸோ புவியியல் வந்து பார்க்க போகிறோம் புவியியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பாடம் இந்த ஏழு பாடத்துக்கான வீடியோவும் யூடியூப்பில் வந்து இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏழு படத்துக்கான வீடியோவும் சைஸ் டென்த் ஜியாகிரஃபி அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து வீடியோ வரும் அதை தாண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் டயத்தில் இந்த ஒவ்வொரு பாடத்தில் இருக்கிற முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுப்பேன் ஸோ அதை நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டயத்தில் நீங்கள் எழுதும்போது கரெக்டாக அப்படியாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி படித்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படித்தீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படித்தீங்க பட் இந்த இருபது நாளில் அதை படிச்சுட்டு போனால் மட்டும்தான் அப்படி ஆகும் இருக்கும் ரைட்டாங்க ஸோ அதற்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் புவியியல் எடுத்துக்கிட்டால் மொத்தம் ஏழு பாடம் இதில் என்ன ஒரு உண்மைன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் இந்தியாவோடய அமைவிடம் இந்த இதில் என்ன உண்மைன்னா இந்த சிலபஸ் இதுதான் சிலபஸ் அதாவது என்னென்னா டு குரூப் டூ படிக்கிற ஒருத்தர் நீங்கள் இந்த ஏழு பாடத்தை ஒழுங்காக படித்தா போதும் அதே மாதிரி சூரிய குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா அது பேரண்டம் அப்படிங்கிறது பிசிக்ஸ்ல சிலபஸ்ல வச்சிருக்காங்க அண்டங்கள் அப்படின்னு சொல்லி அதனால சூரிய குடும்பத்துலேருந்து ஒரு வினா வருது இந்த குரூப் டூ ஸ்டாண்டர்டில் போறவங்க நீங்கள் அந்த சூரிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நான் நடத்தி கொடுக்குறேன் சூரிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நீங்க படிச்சுட்டு தான் போகணும் ஏன்னா அண்டங்கள் அதாவது பேரண்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக அதை வந்து கொஸ்டினை கேட்டுறாங்க அப்போ ஜாகிரபியில் அது படிக்கணும் அப்புறம் இது படிக்கணும் அதுக்கப்புறம் கலாச்சாரம் மற்றும் புவியியல் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் டூ ஜியாக்ரஃபியில் ஒரே ஒரு லெசன் இருக்கும் அதில் போனீங்கன்னா இந்த பழங்குடியின மக்களை பற்றி கொஞ்சம் ஒரு டேட்டாஸ் இருக்கும் அது கொஞ்சம் படிச்சுக்கணும் குரூப் டூனா இந்த ஏழு பாடமும் அந்த சூரிய குடும்பம் அதை பற்றின ஒரு பாடம் எட்டு பாடமும் இந்த பாடம் எது ப்ளஸ் டூவில் ஒரே ஒரு லெசன் அவ்வளோதான் அந்த இதை படிச்சுட்டு போனீங்கன்னா ஜாக்ரஃபியில் ஏ அதாவது ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸு கான்ஸ்டியூஷன்னா டென் பிலோவ் ஆகிடுச்சி பத்துக்கு கீழே தான் வினான் பற்ற தொடும் பத்துக்கு கீழே தான் இருக்கும் பத்துக்கு கீழே தான் இருக்குது ரைட்டாக ஏதோ ஒரு நேரம் அந்த கான்ஸ்டியூஷன் பன்னெண்டு அவங்க கேட்டுருவாங்க ஆனால் இது பத்துக்கு மேலே போனதில்லை ஜாகிரபி எக்கனாமிக்ஸும் பாருங்கள் பத்துக்கு மேலே போனதில்லை அப்போ அந்த பத்துக்கு பிலோ தான் அப்போ பத்து வினா இதில் இதில் ஒரு ஏழு வினா எட்டு வினா கேட்குறாங்கன்னா ஏழு படத்துக்கு ஒவ்வொரு வினா கூட எடுத்தால் கூட ஏழு வினா ஆகிப்போச்சு எட்டு வினா எடுக்கிறாங்கன்னா அங்கே ஒரு வினா அந்த ப்ளஸ் டூவில் இருந்து அந்த ஒரு படத்துலேருந்து ஒரு வினா வரும் ஸோ அவ்வளோதான் கிட்டத்தட்ட இதில் எல்லா படத்துலையும் கட்டாயம் எடுக்கணும்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரே படத்தில் கூட ரெண்டு வினா கூட எடுக்கலாம் அவங்க அவங்களுக்கு பேஸ் பண்ணி தான் ரைட்டா அதனால் நம்ம ஒரு பாடத்துக்கு ஒரு வினான்னு நினச்சிட்டு போகக்கூடாது அரைமுறைகளும் படிச்சுட்டு போகக்கூடாது இது ரொம்ப முக்கியமானது ஸோ இந்தியாவின் அமைவிடம் அடுத்து இது இந்தியாவோட அமைவிட நிலத்தோட்டம்னா இமயமலையை பத்தி கம்ப்ளீட்டா வரும் இமயமலை அதை பத்தி அதை பிரிச்சுருப்பாங்க மலைகளை ஃபுல்லாக இமயமலை மலை இமயமலை அப்படின்னு சொல்லி கிழக்கு மிமலைன்னு பிரிச்சுருவாங்க அதை பிரிக்கிறதே ஒரு வடமொழி சொற்கள்லாம் கலந்து வரும் இது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வடிகால் அமைப்பு இது அது அது அதை படிச்சிட்டாலே மிச்சது ஈஸி தான் இந்த படத்தில் பொறுத்த அளவுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லாத அப்புறம் இந்த டிகிரி இருக்கும் ஸ்டார்டிங் எடுத்த அந்த கிலோமீட்டர் பரப்பளவு கடற்கரை நீளம் அது இருக்கும் அடுத்து இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரம் அடுத்து இந்தியாவோட வேளாண்மை இப்போ இந்த இந்த ரெண்டு பாடத்துக்கு ஒரு லிங்க் இருக்கும் இதுலயே ஒரு அக்ரி ஓரியன்டாக தான் இருக்கும் இந்த இயற்கை தாவரம் அக்ரி ஓரியன்டாகவே இருக்கும் இந்த ரெண்டு பாடமும் ஃபுல் அக்ரி கம்ப்ளீட் அக்ரி டேட்டாஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும் அதனால பார்த்துக்கணும் அதே மாதிரி மண் மண்ணை பற்றி எப்பயுமே ஒரு வினா இருக்கும் ஆறுகளை பற்றி ஒரு வினா இருக்கும் அப்படிங்கிற போது அது நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் அடுத்து இந்தியா வளங்கள் மற்றும் தொல்லங்கள் வளங்கள் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வேளாண்மை தாண்டி வளங்கள் இருக்கிற வளம்னா இரும்பு எடுக்கக்கூடிய வளம் இருக்குது நம்மக்கிட்ட செம்பு எடுக்கக்கூடிய வளம் இருக்குது வெள்ளி எடுக்கக்கூடிய வளம் இந்த மாதிரி வளங்கள் நிறையா இருக்குது பெட்ரோல் எடுக்கிறோம் நிலக்கரி எடுக்கிறோம் நிறைய எடுக்கிறோம் பஞ்சு எடுக்கிறோம் நிறைய எடுக்கிறோம் ரைட்டாக அப்போ இது எல்லாமே சனல் எல்லாமே எடுக்கிறோம் அப்போ இதெல்லாம் இதை இப்போ சார்ந்த வளங்கள் அந்த தொழிலங்கள் எப்படி இருக்குது சிமெண்ட் ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது இரும்பு ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது எங்கெங்கே இந்தியாவில் வந்து ஏன் வந்து ஜார்க்கண்ட் அந்த ஒடிசா பீகார் அந்த ஏரியாலேயே நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து ஏன் அந்த பக்கம் இருக்குது அதுக்கான காரணம் என்ன அந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கும் அடுத்து இந்தியாவோட மக்கள் தொகை எக்கனாமிக்ஸ் மாதிரி இருந்தாலும் டேட்டா அதை அதுதான் தெளிவாக இருக்கும் ப்ளஸ் ஒன்றில் மக்கள் தொகை போக்குவரத்து போக்குவரத்தில் ஒருவனம் எப்போயுமே வந்துடுது தகவல் தொடர்புங்கிறதுலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்தது தமிழ்நாடோட இயற்கை பிரிவு மானுட புவியல் இயற்கை பிரிவு தான் டேட்டா அதிகம் மானுட புவியியல் ரொம்ப கம்மி மானுட மானுடனா மனிதன் சார்ந்த புவியல் ரொம்ப கம்மி அப்போ இது கொஞ்சம் என்னை பொறுத்தளவுக்கு இந்த அஞ்சு லெசனில் ஹெவி தான் மொத்தம் எவ்வளோ பக்கம்னா இதை ஒழுங்காக படிச்சா நூற்றி நாற்பதுன்னு வைங்கவே நூற்றி நூற்றி முப்பத்து இங்கே நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இங்கே இரநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ நூறு அந்த பாடம் ஒரு மொத்தமே ஒரு நூறு பக்கம்தான் இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு ஒரு ஆறு பக்கம் நம்ம குறைச்சி தானே வச்சுருக்கோம் அந்த ஆறு பக்கத்தை இங்கே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பாடம் முடியணும்ல ஸோ கிட்டத்தட்ட மொத்தமே நூறு பக்கம் இந்த நூறு பக்கம் இந்த நூறு பக்கம் ஒழுங்கு ஒருத்தர் படித்து போனால் குரூப் டூக்கு தைரியமாக எக்ஸாம் ஆளுக்கு போகலாம் காலரை தூக்கி விட்டு போகலாம் ஜாக்ரஃபியில் கேட்கட்டும் நான் அடிக்கிறேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா லாஸ்ட்டு டுவெண்ட்டேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லீவ் போடுறவங்களாம் லீவ் போட்டுக்கிறோன்னா நிறைய கமிட்மெண்ட்லாம் குறைச்சிக்கணும் பார்த்துக்காங்க அப்படிங்கிற போது இந்த படிச்சலாம் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள் இந்தியா இதை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் இந்தியாவோடய அமைவிடம் அதில் என்ன இருக்குது இந்த கண்டன்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இந்தியாவோட நிலம் அந்த நீர் எல்லைகள் நான் சொன்னேன்ல நில மொத்தம் அந்த நில எல்லைகள் எவ்வளோ இருக்குது அந்த இந்தியாவோட அதிகபட்ச வங்க தேசத்துடன் கொண்ட நீளம் இதெல்லாம் கேட்பாங்க இந்த டேட்டாவெல்லாம் கேட்பாங்க ஆப்கானிஸ்தானோட நம்மளுடைய நில எல்லை எவ்வளோ இருக்குது வங்க தேசத்தோட அந்த நில எல்லை எவ்வளோ இருக்குது கடலால் சூழப்பட்டு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அந்த கடல் கடற்கரையோட நீளம் மொத்த நீளம்னா ஏழாயிரத்தி செல்ற வரும் ஸோ இந்த டேட்டாலாம் இதில் இருக்கும் இதை அப்படியே கேட்பாங்க இந்த ஏழாயிரத்தி செல்ற மொத்தம்னா ஏழாயிரம் மேற்கு ஆறாயிரம் வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் உலகமும் இது ஒரு பேசிக்கான தான் அடுத்து பாருங்கள் இது உலக மேப்பு ஒரு விட பார்த்துக்குறோம் நம்ம அவ்வளோதான் இந்தியாவோட அமையோட அந்த டிகிரி கணக்கு வரும் இந்தியாவோட திட்ட நேரம் இதில் ஒரு டேட்டா இருக்குது கேட்பாங்க அடுத்தது என்னென்னா இந்தியாவோட முக்கிய இயற்கை அமைப்பு இந்த வந்துருச்சுல அவ்வளோதான் ஒரு இந்தியான்னு என்னென்னு ஒரு பேசிக்காக கொடுத்துட்டு அப்படியே இமயமலைக்கு வந்துடுறாங்க வடக்கு மலை வடபெரும் சவளி தீபகற்ப பீடபூமி கடற்கரை சவளி தீவுகள் பழைய புக்கு வச்சுருப்பீங்க பழைய புக்கு வச்சுருப்பீங்க இது புது புக்கு அடிப்படையில் பழைய புக்கில் டேட்டாஸ் கொஞ்சம் கூட இருக்கும் புது புக்கில் டேட்டாஸ் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வேணாம் ராஜஸ்தான் சமொழி பற்றினா கொஞ்சம் சில டேட்டாக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அதில் எது ரிமூவ் பண்ணாங்க எது வச்சிருக்காங்கன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை நானே சர்ச் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் புத்தகத்தை ஓப்பன் பண்ணி இதை நீக்கியிருக்காங்க இதை நீக்கியிருக்காங்க இதை நீக்கியிருக்காங்க இதை படிச்சுக்காங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன் ஏன்னா அது சிலபஸ் பேஸ் பண்ணி முக்கியமானதுதான் அப்படிங்கிற போது இது ரீசெண்டாக தான் நீக்கிட்டாங்க ஸ்கூல் புக்கில் கொஸ்டின் வரும் வராது அப்படிங்கிறத தாண்டி அது இவ்வளோதான் நீக்கியிருக்காங்க நீக்கினதே மொத்தம் ஒரு பதினாறு டு இருபது இன்ஃபர்மேஷன் தான் அதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சேஃப் தான் ரைட்டாங்க அது நான் இன்றைக்கி இந்த வீடியோ லிங்க் கீழே கொடுத்துறேன் அப்போ மலைகளை ஃபுல்லாக பிரிக்கிறாங்க மொதல் மலைகள் மலைகளை பிரிக்கும் போது ட்ரான்ஸ் இமயமலை இதை பற்றி டேட்டா இதை நடத்தும் போது உங்களுக்கு தெரியும் இமயமலை இதெல்லாம் பிரிக்கிறாங்க அடுத்தது ஏன்னா கண்டன்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் இதுக்கெல்லாம் ஷார்ட் கட் இருக்குது ஒவ்வொரு இந்த பேருக்கு முதற்கொண்டு ஷார்ட் கட் இருக்குது இந்த பேருக்கு முத கொண்டு ஷார்ட் கட் இருக்குது ரைட்டாக அதை நான் நடத்தும் போது பாருங்கள் இமயமலையோட முக்கியத்துவம் தான் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து இமயமலை முடிஞ்சோன்னா சமவெளி 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 அப்படின்னு எடுத்துகிட்டு பாபர் சமவெளி டெல்டா ரொம்ப ஈஸி பாபர் சமவெளி தராய் பாங்கர் இந்த காதர் இந்த நாலு தான் பாங்கர்னால் பழைய வண்டல்மன் காதர்னால் புதிய வண்டல்மன் அப்படின்னு ரைட் சமவெளிகளை பற்றி படிப்போம் அடுத்தது ஒரு பாடம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டா ஒரு பயம் போயிடும் சமவெளிகள் அப்போ மலைகள்லேருந்து கேட்டாலும் அடிப்போம் சமவெளிகள் கேட்டாலும் அடிப்போம் மலைகள்னா இமயமலையை பற்றி பார்த்துட்டோம் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இந்தியாவின் ஒரு எப்படி இந்த சைடில் மேற்கு தொடர்ச்சி மலை இங்கிட்டும் கிழக்கு தொடர்ச்சி மலை இங்கிட்டு இருக்கும் அப்போ இது ரெண்டு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை தான் ரொம்ப ஃபேமஸ் கிழக்கு தொடர்ச்சி மலையை விட ரைட்டாங்க அப்போ அதை பற்றின டேட்டா ரெக்கார்ட் அடுத்து பீச் கடற்கரை அந்த மேற்கு கடற்கரை எப்படி மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கோ அந்த பக்கம் கடல் இருக்குல்ல கேரளா அந்த பக்கம் போனால் கடல் அங்கிட்டு சென்னை பக்கம் போனால் கடல் ஸோ அப்போ அந்த மேற்கு கடற்கரை சமலி கிழக்கு கடற்காமி என்ன இருக்குது அப்படிங்கிறது அடுத்து தீவுகள் பெருசாக தீவுகள் நமக்கு நிறையா கிடையாது அந்த மாதிரி நிக்கோபார் தீவு தீவுகள் நமக்கு நிறைய கிடையாது லட்சத்தீவு அவ்வளோதான் அப்புறம் சின்ன சின்ன கடல் தீவுகள் அடுத்து இந்தியாவின் வடியால் அமைப்பு இது சும்மா பேசிக்காக இருக்கும் ஏன்னா ஆறுகள் வந்து எப்படி இதாகுது பயணிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ இது ரொம்ப முக்கியம் ஆ வடியாலமைப்புனால் ஒவ்வொரு ஆறும் அதனுடைய எங்கேருந்து உருவாகுது எப்படி போகுது எங்கே போய் கலக்குது இதை கான்செப்டுவலாக படிக்கணும் எப்படின்னா இதை படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா உங்களுக்கு மறக்கக்கூடாதுன்னா இப்போ மகாநதி இது சத்தீஸ்கர் மாநிலத்திலேருந்து ராய்ப்பூர் மாவட்டத்திலேருந்து சிக்காவேற்கரையில் உற்பத்தி ஆகி இப்படி போகுது இப்படி இப்படி படிக்கக்கூடாது அதை ஓ அது மேப் ரீதியாகவே நம்ம அந்த எம்டி மேப் எடுத்து ஒரு லைன் போட்டு அப்படி வரணும் அப்படி வந்து அப்படியே கற்பனைக்கு நம்ம ஒரு இன்னவே அந்த பகுதியில் நம்ம வச்சா எப்படி போய் நமக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் எவ்வளோ தண்ணி இருக்குது இவ்வளோ தண்ணி இருக்கா அவ்வளோ தண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக்காக படித்தோம்னா இது எப்பயுமே மறக்காது அடுத்து தீபருப்பக ஆறுகள் ஆறுகள் பற்றி தான் முடிஞ்சு பாடம் ஸோ இந்த பாடத்தில் இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டால் மலை கடற்கரை சமவெளி மலை கடற்கரை சமவெளி ஆறுகள் அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டான் ஏன் அங்கேயே முடிஞ்சு வச்சு ஜாகிரபி ரெண்டு ஒன்றா வந்துடும் உறுதியாக அடுத்து இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் காலநிலைன்னா கிளைமேட் எப்படி இருக்குது மேலே போக 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 எவ்வளோ டிகிரி செல்சியஸ் குறையுது எப்படி கடல்லிருந்து அவன் இந்த தொலைவு என்ன ஏன்னா ஏன் ஹீட் ஆகுது ஏன் குளிராகுது வெப்பம் இப்போ கடல் நீர் ஏன் குளிராகுது கடல் நீர் ஏன் வெப்பமாகுதுன்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது அடுத்தது பருவக்காற்றுகள் அதான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த பருவக்காற்ற பேஸ் பண்ணி தான் மழை பெய்யிறதும் பெய்யாதும் அந்த பருவக்காற்று தான் அந்த பருவக்காற்று கரெக்டாக அடிச்சாதான் பருவ காலங்கள் உருவாகும் குளிர்காலம் கோடைக்காலம் தென்மேற்கு பருவ காலம் வடகிழக்கு பருவ காற்று அடுத்தது இந்த இந்த காற்று இப்போ தென்மேற்கு பருவ காற்றுனாலும் இந்தியாவிற்கு அதிகமாக மழை கொடுக்கும் வடகிழக்கு பருவ காற்றுனா தமிழ்நாட்டிற்கு அதிகமான மழை கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதனால தான் வடகிழக்கு பருவமில்ல சென்னை மிதக்குது பாருங்க பட் இதுக்கான லாஜிக்கான ரீசன் என்ன அது அழகாக போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம தென்மேற்கு பருவக்காட்டில் இடத்துல நம்ம ஏரியாவில் ஒன்றுமே இல்லை காற்று மேலே ஏறி போய் இங்கிட்டு நல்லா மலையை கொடுக்கும் மேலே அந்த பக்கம் மிதங்கிட்டு இருக்கும் எல்லாமே அடுத்து மலை பரவல் எத்தனை சென்டிமீட்டர் பொதுவாக இந்தியாவினோட ஆண்டு சராசரி மலை நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் இந்த கொஸ்டினை சிம்பிளாக கேட்டுவிட்டு போயிடுவாங்க இருக்கிற டேட்டா ஒரு வரியில இருக்கு ஆனால் கொஸ்டின் பேப்பர் கேட்கும்போது ரொம்ப கவனமாக படிக்கணும் அப்போ நல்லா படிச்சிருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் எங்கெங்கே எவ்வளோ சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யுது அப்படிங்கிறது அயன மண்டலம்னா என்ன வெப்ப மண்டலம்னா அயனம்னா வெப்பந்தான் மாரா மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்ஃபைன் காடுகள் அலையாத்தி காடுகள் காடுகளில் அடுத்து வன உயிரினங்கள் அவ்வளோதான் ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் கரைட்டாங்க பருவ காற்று பார்த்தோம் பருவ காலங்கள் பார்த்தோம் மழை பரவல் எப்படின்னு பார்த்தோம் அடுத்து வேளாண்மை வேளாண்மைனால் மண் தான் எடுத்தோன்னு இந்த மண்ணை பற்றி ஒரு பாக்ஸ் இருக்குமே இந்த பாக்ஸில் இருக்கிறது ஒழுங்காக தெரிஞ்சால் போதும் இப்போ இது ஃபுல்லாக படிக்கணுமா தேவையில்ல இது என்னன்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் ஒரு மண்ணில் என்ன விளையுதுன்னு தெரிஞ்சுக்கணுண்ணாமா அப்போ இது தெரிஞ்சுக்கணும் இது கம்ப்ளீட்டாக படிக்கணும் ஒரு வரி விடாமல் படித்தாகணும் எப்பயுமே இது ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதை ஈஸி தான் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த ஆறு போகிற அந்த ஸ்டேஜ் அப்படி பார்த்தா தெரிஞ்சிடும் எங்கெங்கே ஆறுகள் அதிகமாக இருக்கும் அங்கே வண்டல் மண் கண்டிப்பாக இருக்கும் கரிசல் மண் அப்படின்னா எந்த ஏரியா அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனால் இது கட்டாயம் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் இந்த பாக்ஸை விட்டுட்டு போவே கூடாது மண்ணை பற்றி படிக்கணும் அடுத்து நீர்ப்பாசனம் நீர்ப்பாசனம் கிணறு மூலமாக நமக்கு எவ்வளோ பாசனம் கிடைக்குது கால்வாய் மூலமாக நமக்கு எவ்வளோ கிடைக்குது ஏரி மூலமாக நமக்கு எவ்வளோ கிடைக்குது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது முதல் இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ உள்ளே போய் படிக்கும்போது போது அடுத்து வேளாண்மை பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் பல்நோக்கில் இதெல்லாம் இந்த அணை ஒவ்வொரு அணையும் பல்நோக்கு திட்டத்தில் இது எது வருது பலவிதமான பெனிஃபிட்ல பல்நோக்கு திட்டத்தின் பெயர் அதனால பய அதில் என்ன ஆறுகள் வருது அதனால பயனடையும் மாநிலங்கள் என்ன இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க எக்ஸாம்பிளில் கேட்பாங்க இது வந்து இந்தியாவில் உள்ள வேளாண்மைக்கான பெயர்கள் சின்ன சின்ன பெயர்கள் இருக்கும் அது அடுத்து விவசாயத்திலே தண்ணீர் வேளாண்மை தீவிர வேளாண்மை இடப்பெயர் வேளாண்மை ஏன்னா தீவிர வேளாண்மையில் என்ன அதிகமாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க தீவிர வேளாண்மையில் என்ன தயாரிக்கிறாங்க வறண்டல வேளாண் என்ன தயாரிக்கிறாங்க இடப்பயிர் வேளாண்மை என்ன தயாரிக்கிறாங்க அப்படிலாம் கேட்பாங்க பழங்குடியின மக்கள் தான் இடப்பயிர் வேளாண்மையை பேஸ் இருப்பாங்க அடுத்து நெல் கோதுமை நெல் கோதுமை இந்த பயிர்கள்லாம் வந்து எந்த டிகிரி செல்சியஸில் எந்த வெப்பத்தில் வளரும் எவ்வளோ நீரில் வளரும்னு இருக்கும் இந்திய வேளாண் பருவங்கள் இந்த இது எப்பயுமே ஒரு பாக்ஸு இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் இல்லை ஜஸ்ட்டு டூ மினிட்ஸில் படிச்சிடலாம் இந்த கோதுமை இது அடுத்து கடல் கடல் சார்ந்த ஒரு விஷயம் கடல் மீன் பிடிப்பு என்னங்கிறது முடிஞ்சு அடுத்து பிரச்சனை என்னன்னு சொல்லி இந்த ஓரமாக இருக்கும் அது ரொம்ப ஈஸி தான் ரைட்டாங்க இப்போ முடிஞ்சால் வேளாண்மை முடிஞ்சு அடுத்த பாடம் வளங்கள் மற்றும் தொழிலகம் வளங்கள் மற்றும் தொழிலகம் ரைட்டாங்க ரைட் வள படித்த மாதிரி தான் இருக்கும் அந்த டேட்டா யாபமாக இருக்கணும் வளங்கள் மற்றும் தொழிலகம்னா எடுத்தோடனே அந்த கம்பெனி தான் இரும்பு ஃபேக்ட்ரியை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க இரும்பு சார்ந்த ஃபேக்ட்ரி கனிம வளங்கள் எங்கெங்கே என்னென்ன கிடைக்கிது அது சார்ந்த ஃபேக்ட்ரிஸ் எங்கெங்கே இருக்குது இப்போ இரும்பு தாதுன்னா என்ன அதுக்கப்புறம் என்னது இரும்புத்தா தான் ஃபஸ்ட்டு இருக்கும் தாதுனா என்ன பாக்ஸைட் எங்கே கிடைக்குது மைக்கா எங்கே கிடைக்குது ஏன்னா இதை வச்சு தான் நாடே இருக்குது ஜிப்சம் எங்கே கிடைக்குது அதோடைய ஆற்றல் வளங்கள்னா புதுப்பிக்க இயலம் இயலா ஆற்றல் வளங்கள் எப்படி இருக்குது அதன் மூலமாக அமைஞ்ச எண்ணெய் வயல்கள் இப்போ பாருங்கள் மேற்கு கடற்கரை எந்தெந்த எண்ணெய் வயல்கள் இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஷார்ட்கட் போட்டு வச்சுருக்கோம் அடுத்த என்ன அந்த கெயில் நிறுவனம் ஒவ்வொரு நிறுவனத்தை பற்றி இருக்கும் இதில் டேட்டாஸ் நிறையா இருக்கும் இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க பார்த்து படிங்க ஆற்றல் வளங்கள்னால இதில் பயங்கரமாக கொஸ்டின் கேட்பாங்க இயர்ஸ் இருக்கிறனால அப்படியே கேட்பாங்க இந்த இதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு எழுபத்தஞ்சு கைத்தறி வளர்ச்சி அணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளி இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க ஆனால் இந்த உங்களுக்கு தெரியுமால இதில் நிறையா இருக்கும் இந்த பாருங்க இந்தியாவில் முதல் காய தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு திருக்குறள் முதல்ல அச்சிடப்பட்ட இந்த ஆண்டு தான் வங்கம் உள்ள செராம்பூர் என்னும் இடத்தில் உள்ளது அந்த செராம்பூர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அவரோட கொஸ்டினே கேட்டிருக்காங்க இது என்னென்னா எஃகு நிறுவனத்தின் பெயர்கள் இந்த பாக்ஸ் இருந்தாலே ஒரு வினா இருக்கும் பொறுத்து இருந்தால் பிரச்சனை இல்லை சிங்கிளாக கேட்டு விட்டால் தான் சிக்கல் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இது என்னென்னா வளங்கள் மற்றும் தொல்லகம் அடுத்தது மக்கள் தொகை போக்குவரத்து மக்கள் தொகையை பற்றி பெருசாக இருக்காது அடர்த்தி எப்படி இருக்குது மக்கள் தொகை வளர்ச்சி எப்படி இருக்குது ஆயிரம் பேருக்கு அப்படினு தான் இருக்கும் இடப்பெயர்வு எதனால் இடப்பெயர்வு ஆகிறாங்க ஒவ்வொரு நாட்டை விட்டு ஒவ்வொரு நாடு போகிறவங்க அதிகமாக இருக்காங்க ஏன் அப்படிங்கிற காரணத்தை அழகாக சொல்லியிருப்பாங்க சென்டிமெண்ட்டாக இருக்கும் அது மக்கள் தொகை ஏற்படும் பிரச்சனை என்ன நகரமயமாதலால் என்ன ஆகுது இந்திய நகரம் இதெல்லாம் கதை கதையாக வரும் அடுத்து போக்குவரத்து துறைங்கிறது எப்படி இருக்குது ரயில் மண்டலம் எப்படி இருக்குது விமான போக்குவரத்து எப்படி இருக்குது கப்பல் போக்குவரத்து எப்படி இருக்குது சாலை போக்குவரத்து எப்படி இருக்குது இந்த ரயில்வேவோட மண்டலங்கள் எத்தனை ரயில்வே அந்த பாதைக்கான எத்தனை அப்படின்ட்டுருக்கும் அடுத்து விமானம் சார்ந்து உள்நாட்டு இது கப் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து வெளிநாட்டு நீர்வழி போக்குவரத்து அது கேரளாலாம் வரும் அப்புறம் என்னென்னா எல்லாம் போக்குவரத்தாக வரும் ரெண்டாங்க கடைசியில் மின்னணு ஊடகங்கள் இது வந்து டெக்னாலஜி செயற்கை கோளை பற்றி லாஸ்ட்டில் அவ்வளோ ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பிரச்சனை இல்லை ம் தெரியும் உங்களுக்கு தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு இயற்கை பிரிவுனால் நம்ம பொதுவாக இந்தியாங்கிற ஒரு பாடத்தை எப்படி படிச்சிங்களோ அது அப்படியே டிக்டேக் அப்படியே இருக்கும் இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் நம்ம தான் அப்டேட் பண்ணிக்கிறோம் ரைட்டாக பழைய ரெக்கார்டு படி இல்லாமல் கரண்ட் அப்டேட் படி நம்ம தான் அப்டேட் பண்ணிக்கிறோம் ரைட்டாங்க அப்டேட் பண்ணி எக்ஸாம் எல்லாம் கேட்கும்போது தெளிவாக அடிக்கணும் ரைட் நம்ம ஏரியாவில் இருக்கிற மலைகள் என்ன நம்ம ஏரியாவில் இருக்கிற ஆறுகள் என்ன ஒவ்வொரு மலையோட சிறப்பு என்ன நம்ம ஊரில் இருக்கிற பீடபூமி என்ன நம்ம ஊரில் என்ன தொழிலமைப்பு நம்ம ஊரில் இருக்கிற அணை என்ன அணை எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாமே ஒரு பருவ காலம் பருவ காற்று நமக்கு எப்போ மழை கிடைக்கிது தமிழ்நாட்டுடைய மண் என்ன அவ்வளோ பாடம் படித்தப்பில்ல இந்தியானா நாலு படமாக கொடுத்துட்டாங்கப்பா தமிழ்நாடுங்கிறனால ஒரே படமாக கொடுத்துட்டாங்க இதில் இருக்கிற எல்லாமே தெரிஞ்சால் தமிழ்நாடு ஜியாகிரஃபி முடிஞ்சு இந்த ஒரு படத்தில் புயலின் போது என்ன செய்யணும் தீ விபத்து ஏற்படும் எல்லாமே முடிஞ்சது ஒரு பாடம் தமிழ்நாடை பற்றி கம்ப்ளீட்டாக நான் தமிழ்நாடு உண்மையை நீ நேசிக்கிற சும்மா வந்து போராடுறான் தமிழ்நாடு 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 தமிழ்நாடுன்னு போராடுறது மட்டும் இல்லாமல் நான் தமிழ்நாடு உண்மையாகவே நான் நேசிக்கிறேன் தமிழ்நாடு எனக்கு ரொம்ப முக்கியமானது என் தமிழ்நாடு பச்சை மலைன்னா எனக்கு என்னன்னு தெரியுங்க என்னுடைய மலைகள் என்ன தமிழ்நாட்டில் என்னதான் அப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு நல்லா படிங்க படிச்சிங்கன்னா கட்டாயம் கொஸ்டின் அடிப்பீங்க நிறைய டேட்டாஸ் இருக்குது ஆனால் அதை கஷ்டம்னு நினைக்காதீங்க ஈஸி தான் மானுட புவியல்னா என்ன சார் அப்படின்னா அந்த வேளாண்மை சார்ந்த ஒரு விஷயமும் மக்கள் சார்ந்த ஒரு விஷயம் ஒரு காலநிலை ஷார்ட் ஷார்ட்டா இருக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் போன இடம் அந்த படம் தான் குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்ப கதை கதையாக தான் இருக்கும் ரொம்ப பெருசா இருக்காது ஏன்னால் இந்த பாடத்தை ஈஸியாக நீங்க ரீட் பண்ணிடுவீங்க அணைகள் வந்திருக்கு அணை அடுத்து தொழில் தொழில் வளர்ச்சி எங்கெங்கே என்னென்ன உற்பத்தி பண்றாங்க அவ்வளோதான் ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிடும் இந்த பாடம் மானுட புவியல் சாலைகளின் வகைகள் நம்ம தமிழ்நாட்டு சாலைகள் வான்வழி போக்குவரத்து இந்தியாவுக்குன்னு இருக்கும்போது தமிழ்நாடுக்குன்னு இருக்கணும்ல அதான் மானாட புவியியல் நம்மளுடைய வேளாண் முக்கிய ஏற்றுமதி இறக்குமதி அவ்வளோதான் ஸோ அவ்வளோதாங்க ஒரு ஏழு பாடம் ஜாக்ரஃபி கிட்டத்தட்ட நூறு பக்கம் கிட்டத்தட்ட எத்தனை பக்கம் நூறு பக்கம் இந்த நூறு பக்கத்தில் நமக்கு நல்லா ஈஸியாக ரீட் ரீடிங் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அறுபது பக்கம் நாற்பது பக்கம் தான் டேட்டாஸ் இருக்கும் அந்த நாற்பது பக்கத்தை நல்லா படித்தா ஜாக்ரஃபியில் ஏழு டு எட்டு கொஸ்டின் அடிச்சு போயிட்டே இருக்கலாம் ரைட்டாங்க ஸோ பார்த்துக்காங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ கொடுக்கும்போது பாருங்கள் தேங்க் யூ